மலர் பிரசாதம் ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வீக குணம் ஒன்று நம் பிரச்சனைக்கும் தேவைக்கும் ஏற்ப மலர்களை தேர்வு செய்து அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் பிறகு மையத்தில் இருந்து புறப்படும் போது நமக்கு தரப்போகின்ற மலர் பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதில் என்னென்ன மலர்கள் உள்ளது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் கிடைக்கும் மலர் பிரசாதத்தை மடியில் தாங்கி வாங்க வேண்டும் இந்த மலர்களை நம் வீட்டில் சேகரித்து வைத்து பல நாட்களுக்கு பிறகு நம் வீட்டு செடிகளுக்கு உரமாக்கலாம் அல்லது கடலில் சேர்த்து விடலாம் வாங்கிய மலர் பிரசாதத்தை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு செல்வது அவசியம் பிரார்த்தனை தாமதம் தாமதமாவது ஏன் பிரார்த்தனை என்பது நம்மால் முடியாததை முடித்துக் கொடு என்று இறைவனிடம் கேட்பதாகும் நம் அறிவுக்கு எட்டியதை சரி என்று கருதுவோம் பெரும்பாலும் முன்யோசனையின்றி அவசரப்பட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்வது பின்விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் பெரும் கஷ்டத்துக்கு ஆளாகி விடுவதும் நம் வழக்கம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என என்று தன் இஷ்டப்படி செய்துவிட்டு எந்த விதத்திலும் இதற்கு தீர்வு இல்லை என்று தடுமா தடுமாற்றத்தின் போது அன்னையை துணைக்கு அழைக்கும் போது உடனே பழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஒரே நொடியில் பழிப்பதுதான் அன்னை என்றாலும் அன்னையின் அறி அன்னையை அறிவதற்கு காரணமாக இருந்த பிரச்சனைக்கு முதலில் நன்றி சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை இறைவனின் தூதர்களாக கருதி அவர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த அனுபவத்தின் மூலம் நாம் எந்த தெளிவை பெற வேண்டுமோ அந்த தெளிவை பெற்றுவிட்டேன் என்ற உத்தரவாதத்தை தர வேண்டும் என் தவறு இல்லாமல் இந்த கஷ்டம் வந்திருக்க முடியாது என்று முழுமையாக ஒத்துக்கொண்டு அன்னையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இனி கவனமாக இருப்பேன் மீண்டும் அந்த குறை வராமல் பார்த்து கொள்கிறேன் என்று தெளிவு வந்துவிட்டால் எந்த பிரார்த்தனையும் ஒரு கணத்தில் பழிக்கும் பிரார்த்தனை நிறைவேற தாமதமானால் நாமே தடை என்பதை உணர வேண்டும் நம் குறையை உணரும் வரை நம் தவறை மாற்றிக்கொள்ள விரும்பும் வரை அன்னை காத்திருப்பார் பிரார்த்தனையை பலிக்க நொடியில் மாற வேண்டும் மாறியபடி நடக்கவும் வேண்டும் அப்படி நடந்தால் எந்த பிரார்த்தனையும் தாமதமாகாது திரு உருவ தரிசனம் தீர்க்க தரிசனம் பரம்பொருளின் மங்கள அவதார வடிவங்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்களுடைய மங்கள அவதார வடிவங்களை மிகப்பெரிய புகைப்படமாக நாம் பார்க்க நேர்வது பெரும் பாக்கியம் அவர்களை நேரடியாக தரிசித்தவர்கள் பலருண்டு இரு பெரும் அவதாரங்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் பிறந்து வாழ்ந்து வருகின்றோம் என்ற பெருமை நிச்சயம் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் அரவிந்தரின் படங்கள் மிக சிலதான் ஆனால் சர்வேஸ்வரியான அன்னையின் படங்கள் ஏராளம் இப்படங்களில் நாங்கள் உயிர்த்துடிப்புடன் இருக்கிறோம் என்று அன்னை சொல்கிறார் ஸ்டாம்ப் அளவே ஆனாலும் விஸ்வரூப படமானாலும் சக்தி ஒன்றுதான் ஆறுக்கு நான்கு அடி திருவுருவப் படங்களை வைத்து வழிபட்டால் பணம் அபரிமிதமாக பெருகும் மாலைகளை பழங்கள் மீது சார்த்தாமல் அரவிந்தர் அன்னை படத்தின் முன்பு பூக்களை அடுக்கி வைப்பதே உத்தமம் நம் வீட்டில் பகவானையும் அன்னையும் வைத்திருப்பதால் ஆத்ம அனுபவத்தை எப்போதும் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது அவர் பாதம் படுகின்ற இடங்களில் எல்லாம் ஆனந்த பரவசம் பொங்கி பெருகுகின்றது என்கிறார் பகவான் ஒவ்வொரு தியான மையமும் அரவிந்தர் ஆசிரமமாக மாற வேண்டும் ஒவ்வொரு அன்பர் வீடும் தியான மையமாக மாற வேண்டும்